ஹை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூஸோட டாப்பிக்கை முதல்ல சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. நியூஸ் நம்பர் 1, ஒரு வாலிபரோட மூளையில இருந்த புழுவை வெளியே எடுக்க 5 வருஷம் காத்திருந்த மருத்துவர்கள். நியூஸ் நம்பர் 2, ஒரு பிரபல சுற்றுலா தீவு இருக்கு, இப்ப அங்க கொரோனா பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அனுமதி. நியூஸ் நம்பர் 3, அக்டோபர் மாசத்துல இருந்து தாய்லாந்து நாட்டுக்கு சுற்றுலா பயணம் போனா 30 நாட்கள் தங்கியே ஆகணுமா, இது கட்டாயம். கடைசியா நியூஸ் நம்பர் 4, ஒரு வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் விதிச்ச 1 ரூபாய் அபராதம். இந்த நியூஸ் எல்லாத்தையும் இப்ப கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நியூஸ் நம்பர் 1, ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, சைனால 23 வயசு வாலிபருக்கு திடீர்னு உடம்பு முழுக்க உணர்வே இல்லாம போயிடுச்சான், அடிக்கடி மயக்கமும் போட்டு விழுந்துட்டாராம். இதனால 2015 மருத்துவர்கள் அந்த வாலிபருக்கு உடம்பு முழுக்க சோதனை பண்ணி பார்த்ததுல அவருடைய மூளையில 5 இன்ச்ல ஒரு புழு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த புழுதான் அவருக்கு அடிக்கடி உணர்வு இல்லாமையும் மயக்கத்துக்கும் ஆளாக்கி மூளையை செயல்பட விடாம அச்சுறுத்தின் இருந்திருக்கு. அந்த புழுவை வெளியே எடுக்கிறதுல பெரிய சிக்கல். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த புழு சரியான பொசிஷனுக்கு வந்தா மட்டுமே அதை வெளியே எடுக்க முடியும், இல்லனா அவருடைய மூளைக்கு ஆபத்து ஏற்பட்டுடும். சரியான பொசிஷனுக்கு அந்த புழு வர வரைக்கும் மருத்துவர்கள் காத்து நிறுத்தாங்க. கடைசியா 5 வருஷம் கழிச்சு வாலிபருடைய மூளையில இருந்த புழுவை வெளியே எடுத்து இருக்காங்க. இப்ப அந்த வாலிபர் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. நியூஸ் நம்பர் 2, பிரேசில் கொரோனா பரவல் எண்ணிக்கையில அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா உலகத்திலே 2வது இடத்துல இருக்கிற நாடு. பிரேசில்ல கொரோனா நோயாளிகளுக்குன்னு ஒரு சுற்றுலா தீவை திறந்திருக்காங்களா. இந்த சுற்றுலா தீவுக்குள்ள யாராவது போகணும்னா அவங்களுக்கு கண்டிப்பா கொரோனா பாசிட்டிவ் இருக்கணுமா. இந்த செய்தி பெரிய அதிர்ச்சியை உருவாக்கிடுச்சு. அதுக்கான காரணத்தையும் பிரேசில் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, கொரோனா நோயாளிகளுக்கு மனநிலை பாதிப்பு அடையாம தடுத்து நிறுத்த இந்த முடிவை எடுத்திருக்காங்களாம். இந்த சுற்றுலா தீவுக்கு கொரோனா நோயாளிகள் வந்தா புத்துணர்ச்சி பெறுவாங்க, அது மட்டும் இல்லாம சுதந்திரமாவும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா வியூவர்ஸ், பயங்கரமான மாஸ்டர் பிளான போட்டிருக்காங்க பிரேசில். நியூஸ் நம்பர் 3, உலக நாடுகளை சுத்தி பார்க்க நினைக்கிற பார்வையாளர்கள் தேர்ந்தெடுக்கிற நாடுகள்ல தாய்லாந்தும் இடம் பிடிச்சிருக்கு. தாய்லாந்துல வெளிநாட்டு பார்வையாளர்களை அட்டகாசமா வரவேற்பாங்களாம். வெளிநாட்டு பார்வையாளர்கள் கிட்ட இருந்து அந்த நாட்டுடைய சுற்றுலாத்துறை வசூலிக்கிற பணத்துல தாய்லாந்து அரசாங்கம் நல்ல பொருளாதார லாபத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. கொரோனா ஊரடங்கல உலகமே முடங்கி போன நிலைமையில தாய்லாந்துக்கு வர வேண்டிய பார்வையாளர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. இதை சரி பண்ற விதமா புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தாய்லாந்து கொண்டு வந்திருக்காங்க. அக்டோபர் மாசத்துல இருந்து தாய்லாந்து நாட்டுக்கு வர வெளிநாட்டு பார்வையாளர்கள் 30 நாட்கள் கட்டாயம் தங்கியே ஆகணுமா. தாய்லாந்து வந்த உடனே 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு 2 முறை கொரோனா டெஸ்ட் பரிசோதனை பண்ண பிறகு சுதந்திரமா தாய்லாந்தை சுத்தி பார்க்க அனுமதிப்பாங்களாம். நியூஸ் நம்பர் 4, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல பிரசாந்த் பூஷன் வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் 1 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. அந்த 1 ரூபாவை போய் ஏன் கட்டணும்னு நீங்க நினைக்கலாம். அந்த 1 ரூபாவை செப்டம்பர் 15 கட்ட தவறினா 3 மாசம் சிறை தண்டனை, 3 வருஷம் வழக்கறிஞராகவே வேலை செய்ய முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதன் மூலியமா 1 ரூபாவுடைய வேல்யூ என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க தானே வியூவர்ஸ். இன்னைக்கு நீங்க கேட்ட எல்லா நியூஸும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தினமும் இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸை கேட்கவும், சேனல்ல அடிக்கடி அப்லோட் ஆகிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை மிஸ் பண்ணாம இருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அப்படியே உங்க கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கிற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.